அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது நம்மளோட குண்டலினி, அதாவது மூலாதார சக்கரம் வெளிப்படையறதுக்கு அகஸ்தியர் சொன்ன ஒரு ரகசிய முறை பார்க்க போறோம். இந்த முறை அகஸ்தியர் பூஜா விதி 200 நூல்ல அகஸ்தியர் கொடுத்திருக்காரு. இப்ப நம்ம அந்த முறை எப்படி பயன்படுத்தி நம்மளுடைய குண்டலினிய 48 நாட்களுக்குள்ளார வெளிப்படைய வைக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுக்கு நீங்க இந்த 48 நாட்கள் கடுமையான விரதம் இருக்கணும். விரதங்கிறது எந்த ஒரு தப்பான எண்ணங்கள் கூட உங்க மனசுல வரக்கூடாது. அதே போல மது மாது சூது எதுவும் உங்களுக்கு இருக்க கூடாது. இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிக்கிற முறை எப்படின்னு கேட்டீங்கன்னா, வடக்கு பார்த்து அமர்ந்த பிறகு உங்க கையில ஏதாவது எண்ணிக்கைக்கு மாலையை நீங்க வச்சுக்கலாம், இல்லாட்டி ஞான முத்திரை நீங்க கையில பிடிச்சுக்கலாம். நல்ல மூச்சை இழுத்து மெதுவா மூச்சை விடணும். இது மாதிரி நீங்க ஒரு 10 தடவை பண்ண பிறகு கண்களை மூடிட்டு உங்களுடைய மனத மூலாதாரத்தை ஒருநிலைப்படுத்தணும். உங்களுக்கு எப்ப உங்களோட மனசு உங்களோட மூலாதாரத்துல ஒருநிலைப்பட்டுச்சுன்னு தோணுதோ அதுக்கப்புறம் நீங்க மந்திரத்தை ஜெபிக்க ஆரம்பிக்கணும். மந்திரம் ஜெபிக்கும் முறை ஓம் அங் உங் அவ்வும் உவ்வும் ஸ்ரீம் சிவாய கங் கணபதாய நம. இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிக்கிறதுனால உங்க மூலாதார சக்கரத்துல ஒளி உண்டாகும்னு மகஸ்தீர் சொல்லியிருக்காரு. மூலாதார சக்கரத்துல ஒளி உண்டாகும். மற்ற பயிற்சிகள் மூலமா மற்ற சக்கரங்களை நீங்க விழிப்படைய வச்சுக்கலாம். மிக்க நன்றி.